வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக 28ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு எதிரான வழக்கில் உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கின் தொடர்பாக வரும் 28ஆம் தேதி உத்தரவானது பிறப்பிக்கப்படும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் மற்றும் வழக்கறிஞர் எஸ் கௌதமன் ஆஜராகி செந்தில் பாலாஜியிடம் 67 கோடியே 40 லட்சம் ரூபாய் இருந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் அது நிரூபிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜி தண்டிக்கப்படும் நிலையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்துள்ள வழக்கில் அவர் விடுவிக்கப்பட்டால் என்ன ஆகும் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை எனவும் வாதிடப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் மற்றும் அமலாக்கத்துறையினுடைய சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 2015, 2016 மற்றும் 2017 ஆண்டுகளில் செந்தில் பாலாஜியின் வங்கிக் கணக்கில் அதிக அளவில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது வீடு அலுவலகம் உள்ளிட்டவைகளிலிருந்து 30 கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் வாதிடப்பட்டது. பணம் பெற்றுக்கொண்டு தகுதி இல்லாதவர்களுக்கு வேலை வழங்கியது குற்ற செயல் எனவும் வழக்கின் விசாரணையை முடக்கும் நோக்கில் செந்தில் பாலாஜி சார்பில் தொடர்ச்சியாக மனு தாக்கல் செய்து வருவதாகவும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் உள்ளதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து செந்தில் பாலாஜியினுடைய மனு மீதான உத்தரவை மார்ச் 28ஆம் தேதிக்கு நீதிபதி எஸ் அல்லி ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.